ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரியா இந்த கிச்சனுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ நாங்கள் சுவையான சைவ கட்லட் செய்வோம். இதுக்காக முதல்ல ஸ்டஃபிங் செய்யணும். அதுக்காக ஒரு சட்டியில் 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் விடுறேன். அதோட ஒரு மீடியம் சைஸ் ஒனியனை இவ்வாறு சிறிதாக கட் பண்ணி சேர்க்கிறேன். ரெண்டு பச்சை மிளகாய் சேர்க்கிறேன். ஐந்து பல்லு உள்ளியும் சிறுதுண்டு இஞ்சியையும் இவ்வாறு சிறிதாக கட் பண்ணி இதுக்குள்ள சேர்த்து வதக்குறேன். இப்போ வெங்காயம் மிளகாயெல்லாம் வதங்கிட்டுது. இதுக்குள்ள 100 கிராம் கேரட்டை ஸ்க்ரேப் பண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன். முந்நூற்றி 80 கிராம் உருளைக்கிழங்கு அவிச்சு வச்சுருக்கிறேன். இதை மசித்து இதோட சேர்க்குறேன். இதுக்குள்ள 50 கிராம் க்ரீன் பீஸும் சேர்க்குறேன். சிறிதளவு கருவேப்பிலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன். இதோட சுவைக்கேற்ப உப்பும் 1 டீஸ்பூன் மிளகுத்தூளும் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளையும் சேர்த்து நன்றாக மிக்ஸ் பண்ணுறேன். உப்பு எல்லா இடத்துலையும் படக்கூடியவாறு 2-3 மினிட்ஸுக்கு நன்றாக மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணி ஆற விடுறேன். ஆறுன பிறகு கையால் இவ்வாறு உருண்டையாக பிடிக்கிறேன். பிடித்த உருண்டையை மெட்டை கையில் வச்சு அழுத்தி எடுக்கிறேன். இவ்வாறு செய்தெடுக்கிறேன். இப்படியே எல்லாத்தையும் செய்தெடுப்போம். எல்லாம் செய்துட்டேன். இனி ஒரு பேட்டரில் இவற்றை துவச்சி எடுத்து பொறிக்கணும். இந்த பேட்டருக்காக 50 கிராம் பிளேன் ஃப்ளவரும் உப்பும் எடுத்துருக்கிறேன். இதுக்குள்ள நீரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து கொள்கிறேன். கலக்கும்போது லம்ஸ் எதுவும் வராமல் இருந்தால் நல்லம். இப்படியான ஒரு பதத்துக்கு இதை கலந்தெடுக்கணும். இப்போ பேட்டர் ரெடி ஆயிட்டுது. இனி இந்த கட்லெட்டை இந்த பேட்டருக்குள்ளே துவச்சி எடுக்கிறேன். பிறகு இதை பிரெட் க்ரம்ஸுக்குள்ள போட்டு இந்த பிரெட் க்ரம்ஸ் இதில் நல்லா படக்கூடியவாறு செய்து எடுக்கிறேன். பிறகு இதை கொதிக்கிற எண்ணெய்க்குள்ளே போட்டு பொறிக்கிறேன். எண்ணெய் கொதிச்சா பிறகு அடுப்புண்ட ஹீட்டை மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கிறேன். சிறிது நேரத்தின் பின் இதை ஒருக்கா திருப்பி விடணும். இப்போ இது பொரிஞ்சிட்டது இறக்குறேன். சுவையான சைவ கட்லட் ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.